ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. இன்று பார்த்தினாக்கா ட்விட்டரில் ஒரு பயங்கரமான ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங் ஆயின்னு இருக்குது. அதாவது 17 இயர்ஸ் ஆஃப் சிவாஜி. ஸோ சிவாஜி படம் வந்து 17 வருஷம் ஆகுது. அதை கொண்டாடுற விதமாக இப்போ ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஹேஷ்டாகை வந்து க்ரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆகிக்கின்னு இருக்காங்க. 17 இயர்ஸ் ஆஃப் சிவாஜி. ஸோ சிவாஜி படத்தை நம்மளால் மறக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவி நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதுவும் வட மாநிலங்கள்லாம் பார்த்தினாக்கா இந்த படம் வந்து பட்டி தொட்டி எங்கும் பார்த்தீங்கன்னா பட்டை கல்பிந்தது அப்படின்னு சொல்லணும். இது பண்ணாத ரெக்கார்ட்ஸே கிடையாது அந்த டைமில். அதாவது 16 தியேட்டரில் தமிழ்நாட்டில் மட்டும் 16 தியேட்டரில் 1500 ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடக்கூடிய காட்சிகளாக அமைஞ்சிருந்தது அந்த டைமில். சிவாஜி வந்து ஒரு ஃபெனாமினலான ஒரு சக்ஸஸ் அப்படி தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு படம் அது. அதாவது தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை. ஸோ அந்தமாரி ஒரு மாசான ஒரு படம். இத்தனைக்கு ரஜினி சார் இந்த படத்துக்கு வந்து ஜஸ்ட் 1 ரூபா தான் சம்பளம் வாங்கிட்டு நடித்தார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சுவாரஸ்யமான அப்டேட்லாம் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த படம் 17 வருஷம் ஆகுது. மீண்டும் சங்கர் அவர்கள் இந்தமாரி ஒரு படம் ரஜினி சார் கொடுத்தாருன்னா அது வேற லெவலில் இருக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது முக்கியமான விஷயம், ஸோ ரஜினி சார் லைனாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஃபங்க்ஷனாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டாரு. ஸோ எல்லாரோடைய பதவியேற்பு விழாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. ஸோ டெல்லிக்கு போனார், ஆந்திராவுக்கு வந்தார், எல்லாம் ரைட்டு. ஸோ அடுத்தது கம்மிங் பேக் டு அவருடைய அந்த சினிமா கெரியர், அதுக்கு வந்தாக்கா ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்தது வேட்டையின் படத்துக்கான ஒரு பணியெல்லாம் ஈடுபட போகிறாரு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லா ஷெடியூலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடிச்சுட்டாங்க. பேட்ச் ஒர்க் சீன்ஸ் இருந்தது எல்லாமே அவங்க வந்து முடிச்சுட்டாங்க. ரஜினி சார் இல்லாத காட்சிகளை கூட அவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த நிலையில் இப்போ வரக்கூடிய வாரம், ஸோ இப்போ நாளைக்கு சண்டே ஆரம்பிச்சிடும் இல்லையா, ஸோ வரக்கூடிய இந்த வாரத்தில் ரஜினி சார் வேட்டையின் படத்துக்காக அவர் வந்து டப்பிங் ஒர்க்ஸை முடிக்க போகிறாரு. அந்த வேலைகளை அவர் முடிச்சிடுவாரு அப்படின்றது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். ஸோ அதோட அவரோட பணி பற்றினாக்கா அந்த படத்துக்கு மொத்தமாக முடிவுக்கு வருது அப்படி தான் சொல்லணும். ஸோ படம் வந்து 10 அக்டோபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜூன் மாதம் கடைசியிலே ஒரு அப்டேட் ஏதோ ஒன்று வரப்போகுது, லைக்கான வரணும், பெருசாக ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஒரு பக்கம் ஓடி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அநேகமாக அவங்க இந்த டப்பிங் முடிகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டப்பிங் முடிஞ்சிச்சுனாக்கா ஒரு அப்டேட் ஒரு பெரிய அப்டேட் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.